எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு 2019 பேப்பர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்ட கொஸ்டின்ங்க. இதே மாதிரி மாடலில் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டுங்க டாபிக் வைஸாக வந்துட்டு போக போகிறது இல்லைங்க, கொஸ்டின் வைஸாக போக போகிறோம். இந்த அதாவது 25 கொஸ்டின் மேக்ஸ்லனா இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மாடலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுக்கு ஒரு ஃபார்முலா படி எப்படி ஈஸியாக வந்துட்டு கொண்டு வரது ஆன்சர் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். டாபிக் வைஸ் போனால் வந்து நமக்கு வந்து டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டாபிக் வைஸாக போகிறது இல்லைங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் வாஸ் கேல்குலேட்டட் அஸ் 152 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் வந்துட்டு 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன் வெரிஃபிகேஷன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஒன் ரீடிங் வாஸ் ராங்லி ரெக்கார்டட் அஸ் 148 சென்டிமீட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் 172 சென்டிமீட்டர். அதாவதுங்க திருப்பி சரிபார்க்கும் பொழுது வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 172 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத 148 அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எடுத்து கொண்டிருக்காங்க. ஓகேங்க, அதுக்கப்புறம் ஃபைன் த கரெக்ட் மீன் ஹைட், அப்போது சரியான சராசரி உயரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 172 பதிலாக 148 சொல்லி ஒருத்தரை வந்துட்டு போட்டாங்க ஒருத்தரோட ஹைட்டை, அதனால அவங்களுக்கு ஆவரேஜ் வந்துட்டு தப்பாக கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கரெக்டான ஆவரேஜை கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டுங்க 154 சென்டிமீட்டர் தாங்க இதோட ஆன்சரு. இந்த 154 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்தோடனே ஒரே ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு போர்டில் போகலாம். போர்டில் போய் நான் சொல்லித்தரேன், வாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க நம்ம வந்துட்டு கிவன் எழுதிடலாங்க. இந்த சம்மோட கிவன் வந்துட்டு எழுதிடலாம். நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு தனியாக இருக்குது, நான் இங்கே போர்டில் காட்டுறதுனால நான் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுறாங்க. ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஓல்டு ஆவரேஜ்னு சொல்லாங்க. ஆவரேஜ் ஹைட் எத்தனை பேருக்கு, 12 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 152 சென்டிமீட்டர் வந்துட்டு ஹைட் கொடுத்துருக்காங்க 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்துட்டு அவங்க கொடுத்த ஹைட்டுங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தவறான வேல்யூ அவங்க எடுத்து தவறான வேல்யூவோ கொடுத்துருக்காங்க. என்ன, 148, அதாவது ராங் வேல்யூ, இங்கிலீஷில் தவறான தே போட்டிருக்கேன். 148 சென்டிமீட்டர் தான் அவங்க எடுத்து தவறான வேல்யூ. ஸோ தவறுனா அப்போ அதுக்கு பதிலாக இது எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த பதில் அது என்னது, அந்த இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பதில் 172 சென்டிமீட்டருக்கு பதிலாக 148 சென்டிமீட்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் இதுவும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு வேற இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சராசரி கேட்டிருக்காங்க, நியூ ஆவரேஜ் ஹைட். அதுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க, நியூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க புது, அதனால் பூன் போட்டிருக்கேன். ஓகேங்க, அடுத்து சொல்யூஷனை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அப்போது இதுலேருந்தே ஆரம்பிக்கலாங்க டேரெக்டாக. என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா தாங்க, புதிய சராசரி கண்டுபிடிக்க போகிறோம், பழைய சராசரி ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்க, டிஃபரன்ஸ் அதாவது வேறுபாடுகள் பை மொத்த நம்பர் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு தமிழில், இங்கிலீஷ்னால் நியூ டிஃபரன்ஸ் இல்லை நியூ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃபரன்ஸ் டிஐஎஃப்எஃப்னு போடுவேன், டிஃபரன்ஸ் பை டோட்டல் நம்பர். அவ்வளோதாங்க, இதுதாங்க வந்துட்டு ஃபார்முலா. இதில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். வாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது இப்போ ஓல்டு ஆவரேஜ் என்ன, ஃபஸ்ட்டு 152 சென்டிமீட்டர் அதை வந்து நம்ம போடுறோம். 152 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போடுற இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு 148 பதிலாக எழுதியிருக்காங்க, 172 பதிலாக, ஆனால் கூடுது பாருங்க வேல்யூ, 148 கம்மியாக எழுதியிருக்காங்க தான், அதை நம்ம மொத்தமாக கூட்டுறோம்ல, கூடுது இல்லை வேல்யூ, அதனால் இங்கே ப்ளஸ் வருது. 172 எழுதுக்கு போல 48 எழுதியிருக்காங்க. ஸோ 148 172 பெருசு தான், அதனால் வந்துட்டு கூடுறதுனால நமக்கு ப்ளஸ் போடுறோம். இதே குறைஞ்சினா மைனஸ் போடுவோம். அடுத்து வேறுபாடுங்க, வேறுபாடுனா இது ரெண்டுத்துக்கும் உள்ள, அதாவது அந்த 172 மைனஸ் 148 இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணணுங்க பை டோட்டல் மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா 12 ஸ்டூடெண்ட்டு மொத்தம் 12 பேர். ஸோ அந்த 12 கீழே போட்டுறோம். இப்போது 152 ப்ளஸ் இது வந்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24 வருதுங்க பை 12 கீழே போயிடும். ஸோ ஒரு 12 இரண்டு 12 24. ஸோ 152 ப்ளஸ் 2 154 அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே டேரெக்டாக இந்த மூணு வேல்யூ உங்கள் மைண்டில் நிற்கும். நீங்கள் வந்துட்டு டேரெக்டாகவே அது கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். 142 172 இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கூடியிருக்கு அப்போ ப்ளஸ், குறைஞ்சிருந்தால் மைனஸ் போட்டு நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக அந்த மூணாவது ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடுங்க. இவ்வளோதாங்க இந்த சம். இதே மாதிரி வேறு ஒரு சம்மோட நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க. ஓகேங்க, பார்ப்போம்.